என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம்ஸ் டு ரிலாக்ஸ் வித் மீடியா. இருள் சூழ்ந்த இரவு வேளை, திரும்பிய பக்கமெல்லாம் தீப ஒளி, மலையில் ஏற்றப்படும் மகா தீபம். காலங்காலமாக நம் தமிழ் மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிற கார்த்திகை தீப திருநாளின் உண்மையான காரணத்தையும் கார்த்திகை தீபம் கொண்டாடும் வழிமுறைகளையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இந்த கார்த்திகை தீபம் உருவான வரலாறை தெரிஞ்சுக்குவோம். கந்த புராணத்தில் இருக்கிற ஒரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியில் இதை பற்றிய உண்மைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் நம்மள யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டியானது ஏற்படுது. அதை தீர்த்து வைக்க முடிவெடுத்த சிவபெருமான் ஒரு பெரும் ஜோதி வடிவில் உருவெடுத்து எழுந்து நின்று தன்னுடைய அடிப்பகுதியை விஷ்ணுவும் உச்சி பகுதியை பிரம்மாவும் காண வேண்டும், அப்படி யார் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்ல அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்ட ரெண்டு பேருமே புறப்படுறாங்க. ஒரு புறம் வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் பன்றியாக உருவெடுத்து மண்ணை தோன்றி அடிப்பகுதியை பார்க்க பாதாள உலகத்துக்கு போகிறாரு. மறுபுறம் அன்னப்பறவையாக அவதாரம் எடுத்த பிரம்மதேவர் உச்சி பகுதியை பார்க்க பறந்து போறாரு. பட் ரெண்டு பேராலையுமே அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறாரு விஷ்ணு பகவான். பட் பிரம்மாவோ தன்னுடைய தோல்வியை ஒத்துக்காம சிவபெருமானின் தலையில் சூடப்பட்டுள்ள தாளம்பூக்கிட்ட தான் உச்சியை அடைந்து விட்டதாக சிவபெருமானிடம் சொல்லும்படி சொல்ல தாளம்பூவும் அவ்வாறு சிவபெருமானிடம் போய் சொல்லுது. பட் சிவபெருமானுக்கு தெரியும், கொழுந்து விட்டு எரிகிற ஒரு ஜோதி சுடரில் ஒரு தாளம்பூவால் இருக்க முடியாதுன்னு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் பொய்யுங்கிறத கண்டுபிடிச்ச சிவபெருமான் ரெண்டு பேரையுமே ஒதுக்கி வச்சிடறாரு. ஸோ இதன் காரணமாகத்தான் தற்போதுள்ள சிவன் கோவில்கள் எல்லாம் பிரம்மாவின் சன்னதியும் தாளம்பூவும் இடம்பெற்றிருக்காது. மேலும் சிவபெருமான் கிட்ட தேவர்கள் தங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்தது மாதிரியே பூலோகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ள அதன்படியே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் ஜோதி சுடராய் வெளிப்பட்ட நாள் தான் கார்த்திகை தீபம் எனும் திருநாள். அதை பேஸ் பண்ணி தான் அக்னிமயமான திருவண்ணாமலையில மகா தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டிலையும் மற்ற கோவில் குளங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இம்மாதிரியான ஒரு புராண கதையானது கந்த புராணத்துல சொல்லப்படுது. சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் சுக்கிலத்தை தன்னுடைய நெற்றிக்கண் மூலம் தெரிக்க விட அது ஆகாய கங்கையில் பட்டு ஆறு சுடர்களாக மிதந்து சரவண பொய்கையை அடையுது. அங்க பார்வதி தேவி தன்னுடைய சக்தியால் ஆறு பெண்களை உருவாக்கி ஆறு சுடர்களையும் ஆளு கொன்னா கொடுத்து வளர்த்தும்படி சொல்றாங்க. அந்த ஆறு சுடர்களும் ஆறு குழந்தைகளை வளருது. அந்த குழந்தைகளை வளர்த்த கார்த்திகையின் அம்சம் பொருந்திய பெண்கள் கார்த்திகை பெண்கள்னு அழைக்கப்படுறாங்க. குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா சிவனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு வராங்க. தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க ஒரு உடல் ஆறு தலை என ஆறு முகனாக வந்து நிற்கிறாங்க அந்த குழந்தைகள். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த குழந்தைக்கு கார்த்திகை என்று பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நன்றியாக அந்த ஆறு கார்த்திகை பெண்களையும் வானத்தில் நட்சத்திரங்களாக மாற்றியமைக்கிறார் சிவபெருமான். அதுவே காலப்போக்கில் கார்த்திகை நட்சத்திர கூட்டம்னு சொல்லப்படுது. சரியாக கார்த்திகை மாதத்தப்போ தான் சந்திரனானது இந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்தில் வருது. ஜோதி சுடராக பிறந்து ஒன்று சேர்ந்த கார்த்திகேயனோட நாள் தான் கார்த்திகை தீப திருநாள்னு மற்றொரு மைத்தாலஜிக்கல் ஸ்டோரியும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் ஃபஸ்ட்டு பரணி தீபமும் இருள் சூழ்ந்த இரவு வேளையில் மகா தீபமும் ஏற்றிய பிறகு தான் மக்கள் அவங்கவங்க வீட்டில் தீபம் ஏற்றி வெளிப்படுவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவசியம் 27 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். அண்ட் தென் குத்துவிளக்கை அலங்கரித்தும் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. மேலும் சிவபெருமானுக்கு அவள் கடலை நெல்பொறி அப்பம் போன்ற உணவுகளை படைச்சு வழிபடும் வழக்கமும் தமிழர்களிடையே இருந்து வருது. இந்த கார்த்திகை தீபம் பற்றிய உங்களது கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கார்த்திகை தீபம் பற்றிய உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காம நம்மளுடைய ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது யுவர்ஸ் ரிலாக்ஸ் வித் மீடியா. தேங்க்யூ ஆல்.